This video on menstruation is brought to you by Kamachi Shanmugam Metrication School, Kadalur. Okay, so menstruation. Menstruation la enna padipinga appadina உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, நிறைய ஷேப்ஸ் இருக்கு, கரெக்டா? என்னென்ன ஷேப்ஸ் தெரியும் உங்களுக்கு? வெயிட்ரா நவீன் சொல்றா, உங்களுக்கு தெரிஞ்ச ஷேப்ஸ்லாம் ஷேப்ஸ். ஓகே, டூ டைமென்ஷன் ஷேப்ஸ். இப்போ டூ டைமென்ஷன் ஷேப்ஸ்னா பாரு, ஸ்கொயரு, சர்க்கிளு, ரெக்டாங்கிளு, ட்ரையாங்கிளு, குவாட்ரிலேட்ரல், ராம்பஸ், பேரலோகிராம், இது எல்லாமே டூ டி ஷேப்ஸ். ட்ரெபிசம், ட்ரெபிசியம், ட்ரெபிசியம். ஸோ இது எல்லாமே என்னது? டூ டைமென்ஷனல் ஷேப்ஸ். டூ டைமென்ஷனல் ஷேப்ஸ் என்ன இருக்கும்னா, ஏரியா இருக்கும், பெரிமீட்டர் இருக்கும். பெரிமீட்டர்னா பார்த்தோம் என்னது? பெரிமீட்டர்னா லென்த் ஆஃப் த பவுண்டரி, லென்த் ஆஃப் த பவுண்டரி. ஓகே, ஸோ டூ டி ஷேப்க்கு ஏரியா இருக்கும். ஏரியான்றது அவங்க எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்றது. பேசிக்காக ரெண்டு லென்த்தை மல்டிப்ளை பண்ணால் ஏரியா வந்துடும். ரெக்டாங்கிளுக்கு எல் இன்டு பி, சர்க்கிளுக்கு பையார் ஸ்கொயர். ஓகே, சர்க்கிளுடைய பெரிமீட்டர் வந்து டூ பையார். அடுத்தது வால்யூம். வால்யூம்ன்றது கொள்ளளவு, ஒரு ஆப்ஜெக்ட் குள்ளற எவ்வளோ கொள்ளும். ஆக்குபைட் ஸ்பேஸ் இன் ஆப்ஜெக்ட். ஓகே, அது பார்த்தீங்கன்னா பேஸ் ஏரியா இன்டு ஹைட். அடுத்தது சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியான்றது சர்ஃபேஸ் ஏரியானா என்ன? ஒரு ஆப்ஜெக்டோடைய சர்ஃபேஸில் இருக்கிற ஏரியா, அது அந்த ஆப்ஜெக்டோடைய பேஸ் லென்த்து இன்டு ஹை. இதெல்லாம் பேசிக்க தெரிஞ்சிச்சா? ஸோ மென்சுரேஷன் என்ன படிக்க போறோம்னா, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதோடைய வால்யூம் என்ன, அதோடைய ஏரியா என்ன, பெரிமீட்டர் என்ன, சர்ஃபேஸ் ஏரியா என்ன, இதை பற்றி தான் படிக்க போகிறோம். கரெக்ட், ஓகே, சவுண்ட்ஸ் குட். நோ, தெரியும் கியூப்னா என்ன? பாக்ஸ் வித் ஆல் சைட்ஸ் ஈக்குவல், அதுதான் கியூப். கியூபாய்டு ரெக்டாங்கிள் அப்படியே மேலே இழுத்தினா கியூபாய்ட், ஸ்கொயர் அப்படியே மேலே இழுத்தா கியூப். இது பார்த்து ட்ரையாங்குலர் ட்ரெபீசியம், ட்ரையாங்குலர் ப்ரிசம், இது ஒரு ஆப்ஜெக்ட். பெரு ஸ்கொயர் பிரமிட், ட்ரையாங்குலர் பிரமிட், எக்ஸகனல் பிரமிட், இதெல்லாம் என்ன பாரு ஆப்ஜெக்ட்ஸ், கரெக்டா? ஓகே, இதெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர்? இஸ் அ சாலிட் ஜென்ரேட்டட் பை ரெவல்யூஷன் ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இந்த ரெக்டாங்கிள் அப்படியே அப்படி சுற்றுறன்னு வச்சுக்கோ, ஒரு ஆக்சஸில் சிலிண்டர் ஃபார்ம் ஆகிடுமா? இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இது அப்படியே சுற்றினா சிலிண்டர் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, அதுதான் இது ஏன் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அப்படின்னா, இந்த ஆக்சிஸ்க்கும் இந்த பேஸ்க்கும் இருக்கிற ஆங்கிள் 90 degrees, ரைட் ஆங்கிள் இருக்கா? தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஏன் சர்க்குலர்? கீழே பேஸ் சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. ஓகே, எனி டவுட்பா? ஓகே, ஸோ இதோடைய இதெல்லாம் என்ன, மேலே இருக்கிறது டாப் சர்க்குலர் பேஸ், இது லேட்ரல் ஆர் கர்வ்ட் சர்ஃபேஸ். இந்த பேரை நான் போச்சுங்க, இதெல்லாம் சம்ஸில் வரும். லேட்ரல்னா என்னன்னா இதுதான், கர்வ்ட் சர்ஃபேஸ் தான் லேட்ரல் சர்ஃபேஸ். இது பாட்டம் சர்க்குலர் பேஸ், இது புரிஞ்சுச்சா? நான் உனக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு சார்ட் பேப்பர் அப்படியே சுத்தினா சிலிண்டர் ஆயிடும், ரைட்? இப்ப கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி வரும்? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னது? பேஸ் லென்த் இன்டு ஹைட். பேஸ் லென்த் என்ன, என்ன ஷேப்ல இருக்கு பேஸ்? அப்ப லென்த் என்ன? பேஸ் லென்த் 2 பையா, பெரிமீட்டர் தானே லென்த்து? ஏரியாவை கேட்டேன், லென்த் தானே கேட்டேன், பேஸ் உடைய லென்த் கம்ப்ளீட் லென்த் 2 பையார். சோ 2 பையார் இன்டு h, 2 பையார் h அப்படி வந்துரும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா, இதை வந்து
இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி சிலிண்டரை ஒரு வெட்டி அப்படியே திருப்பலாம். நான் புக்கை பண்ணல, புக்கை ரோல் பண்ணால் சிலிண்டர், புக்கை விரிச்சுனா ரெக்டாங்கல் வந்துடும். ரெக்டாங்கல் ஏரியானா லென்த் இன்டு பிரெத்து. லென்த் என்ன, சர்க்கிளுடைய பெரிய சர்க்கம்ஃபரன்ஸ் தான் லென்த்தாக விரியுது. ஸோ லென்த்து வந்து 2πr கரெக்டா, ஏன்னா சர்க்கிளோட லென்த்து தானே, சிலிண்டருடைய லென்த் தானே விரியுது. புரியலடாது, ஓகே கிவ் யூ புக் தான். இங்கே பார், இது வந்து இப்போ சிலிண்டர் ஷேப்பில் இருக்கா, இப்படி விரியும் போது என்ன விரியுது, சர்க்கிளோடைய பெரிமீட்டர் தான் லென்த்தாக விரியுது. ஸோ லென்த் இஸ் நத்திங் பட் பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள், விச் இஸ் என்னது, பெரிமீட்டர் சர்க்கிள் என்ன, பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள், ஆல்வேஸ் ரிமெம்பர் 2πr. இப்படி தான் வந்துச்சு 2πr, இது மட்டும் மறந்துடாதீங்க. பெரிமீட்டர் சர்க்கிள் 2πr, ஏரியா வந்து πr ஸ்கொயர். ஏரியானாலே ரெண்டு லென்த் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏரியா ஏரியா வந்து 2πr கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஏன்னா ஏரியாவில் ரெண்டு லென்த் மல்டிப்ளை பண்ணிருக்கணும். லென்த் இன்டு பிரெத் இருக்கா ரெக்டாங்கலுக்கு, சர்க்கிள் ஏரியாவில் பாருங்கள் பையார் ஸ்கொயர், ஆர் இன்டூ ஆர், ரெண்டு லென்த் மல்டிப்ளை பண்ணுறாங்களா, ஏரியானாலே ரெண்டு லென்த் மல்டிப்ளையாக இருக்கும். வால்யூம்னா மூணு லென்த் மல்டிப்ளை பண்ணணும், ஓகே. ஸோ புரிஞ்சுச்சாது, ஸோ தட் இஸ் ஹவ் யூ காட் 2πr h. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாதீங்க, இப்படி ஞாபகம் வச்சுங்க, அப்போ தான் மறக்கவே மறக்காது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன, மேலே ஒரு சர்க்கிள் இருக்குது, கீழே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், பையா ஸ்கொயர் ப்ளஸ் பையா ஸ்கொயர் 2πr ஸ்கொயர். இது வந்து 2πr காமன் எடுத்தான், உள்ளார h+r. புரிஞ்சா ரைட், பையன் எப்போதுமே 22/7 எடுத்துக்கோ, ஓகே. அவன் சர்ஃபேஸ் ஏரியான்னு மட்டும் சொல்லியிருந்தா இட் ரெஃபர்ஸ் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சொன்னால் மட்டும்தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. புரியுதா, இப்போ பாரு சிம்பிள், சிலிண்டிகல் ட்ரம் ஆஃப் ஹைட் 20 cm, அப்படியே டயக்ராம் வரைஞ்சிக்கோ. சிலிண்டர் வந்து ஹைட்டு எடா 20 cm, பேஸ் ரேடியஸ், ஃபைண்ட் இட்ஸ் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சிஎஸ்ஏ என்ன வரும், சிஎஸ் என்ன ஃபார்முலா, 2πr h, ஆர் இருக்கு ஹெச் இருக்கு, மறுபடியும் படம் கண்டுபிடிச்சிடலாமா. டிஎஸ்ஏ என்ன ஃபார்முலா, 2πr h, ஆர் தெரியும் ஹெச்சும் தெரியும், சப்ஸ்கிரிப்ட் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாமா, அவ்வளோதான் சம்பவம். இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாத பார்த்து வச்சுக்கோது எப்படி வந்துச்சுன்னு, ஓகே. ஸோ சம்ஸ் ஆர் வெரி சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், கரெக்ட். நீ இதை நீ இதை இதை பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பாரு, ஏ கார்டன் ரோலர், ஓகே கார்டன் ரோலர்னா ரோலர் தெரியும்ல, கார்டனில் எப்படி ரோல் பண்ணுவேன், இதான் ரோல் பண்ணுவேன், ஆ புல்லை சமப்படுத்துறது இல்லைன்னா நிலத்தை சமப்படுத்துறது ரோல் பண்ணுவோம்ல. இஸ் 3 meter long, ஹூஸ் டயாமீட்டர் இஸ் 2.8 meter, இஸ் ரோல்டு டு லெவல் அ கார்டன், ஓகே. ஹவு மச் ஏரியா will it cover in 8 revolutions? 8 சுத்துல எவ்வளவு ஏரியா கவர் ஆகும் பாப்பாங்க. சோ ஒரு ஒரு சுத்துல எத்தனை ஏரியா கவர் ஆயிருக்கும், இந்த பாரு இது என்ன ஷேப்ல இருக்கு, சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. சோ ஒரு சுத்துல எவ்வளவு ஏரியா கவர் ஆயிருக்கும், 3 meter. நீ முதல்ல சர்ஃபேஸ் ஏரியா என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல ஒரு சுத்துக்கு நல்லா கவனிடா, சிலிண்டர் இல்ல, சிலிண்டர் வந்து ஒரு சுத்து சுத்தனா, இந்த பாய் இதுதான்டா சர்ஃபேஸ் ஏரியா, இந்த வாட்டர் பாட்டிலோட இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா, இப்படி இருக்குது. இது வந்து எத்தனை வாட்டி சுத்துது, 8 வாட்டி சுத்துது, 8 வாட்டி சுத்துறதுக்கு எவ்வளவு ஏரியா கவர் பண்ணிக்கும் கேக்குறாங்க. சோ ஒரு வாட்டி சுத்துறதுக்கு இது சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவோ அவ்வளவு கவர் பண்ணிருக்குமா. So, surface area என்ன கண்டுபிடிக்க, சர்ஃபேஸ் ஏரியா என்ன,
சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கு? 2πrh. டயாமீட்டர் கொடுத்துட்டான், ஆர் கண்டுபிடிச்சலாமா? டயாமீட்டர் டிவைட் பை 2 தான் ஆர். h லெந்த் தான் h, கரெக்டா? இது லெந்த் தான ஹைட்டா வருது, புரியுதாடா? இந்த பாரு, சிலிண்டர் இப்படி இருந்தா ஹைட், சிலிண்டர் இப்படி இருந்தா லெந்த், புரியுதா? சோ இது ரேடியஸ் இன்டு இந்த லெந்த், அதுதான் என்னது 2πr into h. சோ இந்த ஹைட் தான் இந்த லெந்த், புரியுதா புரியலையா? ஓகே, சோ 2πrh போட்டு இதை கண்டுபிடிச்சிரு. இது அப்ப ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளவு ஏரியா கவர் பண்ணுது? 26.4 மீட்டர். என்ன யூனிட் வரும்? ஏரியா என்ன மீட்டர்? ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர். சோ ஒரு ரெவல்யூஷனுக்கு இவ்வளவு மீட்டர் கவர் பண்ணுது, எட்டு ரெவல்யூஷனுக்கு இன்டூ இன்டூ 8, அவ்வளவுதான், எட்டு ரெவல்யூஷனுக்கு இன்டூ 8 முடிஞ்சு. நீ சம்ம இப்படிதான் யோசிக்கணும், கரெக்டா? சிம்பிள். ஓகே, இந்த திங்கிங் கார்னர்லாம் பாருங்க. அடுத்து ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர் என்ன அர்த்தம்? சிலிண்டர்ல ஒண்ணும் சிலிண்டர் இல்ல, சிலிண்டர் குளர என்ன அப்படின்னா சிலிண்டர் ஷேப்ல ஓட்டர் இருக்கு. ஹாலோனா என்ன? ஒன்னும் இல்ல, காத்து தான் இருக்கு, கரெக்டா? இப்ப ஹாலோ சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும்? இப்ப ஹாலோ சிலிண்டர்ல, டேய் லிசன் கேர்ஃபுல்லிடா, டேய் இது இது புரியலனா திருப்பி புரிஞ்சுக்கிறது கஷ்டம், புரியலனா கேட்டுருங்க. போன சமயம் யாருக்கா புரியலையா? புரியலையா? How many we don't understand? Raise your hands. போன சம்மு இந்த 8 revolutions. Everyone understood? How many we understood? Raise your hands. Everyone understood? Okay, good draws. If you don't understand, ask your friends. Many people understood. Okay. இப்ப பாரு, நல்லா தெரிஞ்சுக்கடா. இப்ப ஹாலோ சிலிண்டர்ல வெளியே ஒரு சிலிண்டர் இருக்கு, உள்ள வந்து ஒரு சிலிண்டர் ஷேப்ல, சிலிண்டர் ஷேப்ல ஓட்டர் இருக்கு, அவ்வளவுதான். நம்ம கேஸ் இருக்கு பாத்தியா, கேஸ் சிலிண்டர், உள்ள ஏதாவது இருக்குதா? காத்து, கேஸ் தான் இருக்குது. ஓகே, நான் என்ன என்ன பண்றாங்கன்னா, வெளி சிலிண்டருக்கு உடைய சர்க்கிள் இருக்குல்ல, அதோடைய ரேடியஸ் கேபிட்டல் ஆர். ஓகே, உள்ள சிலிண்டருடைய சர்க்கிள் ரேடியஸ் ஸ்மால் ஆர். ஹைட் ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஓகே, இப்ப கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு பார்ப்போம். என்னென்ன கர்வ் சர்ஃபேஸ் இருக்கு? வெளியே ஒரு கர்வ் சர்ஃபேஸ் இருக்கு, உள்ள ஒரு கர்வ் சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ வெளி கர்வ் சர்ஃபேஸ் வந்து என்னது? 2π கேபிட்டல் ஆர் ஆச்சு. உள்ள கர்வ் சர்ஃபேஸ் 2π ஸ்மால் ஆர். அப்ப டோட்டல் சிஎஸ் என்ன வரும்? 2π ஆர். 2π காமன் எடுத்தா ஆர், 2π ஹெச் காமன் எடுத்துரு, இன்டு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாத. டேய் தயவு செய்து ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாதீங்க. மென்சுரேஷன்ல ஏகப்பட்ட ஃபார்முலா இருக்கு மனப்பாடம் பண்றதுக்கு, கண்டிப்பா 100% மறந்துடுவீங்க. வெரி வெரி கர்வ் சர்ஃபேஸ் என்ன தெரியும்? 2πrh, இது கேபிட்டல் ஆர், உள்ள இது ஸ்மால் ஆர், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் கர்வ் சர்ஃபேஸ் வந்துடும், புரியுதா? ஓகே, டிஎஸ்ஏ என்ன? இங்க பாரு, டிஎஸ்ஏ பண்ண ஆரம்பிச்சுக்கோ. டிஎஸ்ஏ மேல இருக்கிற ஏரியா ஆட் பண்ணும், கீழே இருக்கிற ஏரியாவும் ஆட் பண்ணும். மேல என்ன ஏரியா இருக்கு பாரு, பாரு மேல இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கா, அப்புறம் உள்ள ஒரு சர்க்கிள் இருக்கா, கரெக்டா? மேல பார்க்கும் போது நம்ம இது ஓட்ட, இந்த ஏரியா நம்ம கணக்கு எடுத்துக்கூடாது, வெறும் இந்த ஏரியாவை மட்டும்தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும், கரெக்டா? அப்ப இந்த ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணும். அப்ப என்ன, டோட்டல் ஏரியால இருந்து இந்த ஏரியாவை மைனஸ் பண்ணா இந்த ஏரியா கிடைச்சிருமா? டோட்டல் ஏரியா என்ன? இது அவுட்டர் ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர், கரெக்டா? அப்ப டோட்டல் ஏரியா என்ன வரும்? என்ன ஷேப்டா? அப்ப ஏரியா என்ன? ஏரியா பையா ஸ்கொயர். அப்ப வெரி சர்க்கிள் ஏரியா வந்து பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். நமக்கு இதேதான் வேணும். அப்ப உள்ள சர்க்கிள் ஏரியா கழிச்சிடலாமா? மைனஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர், புரிஞ்சுச்சா? இதுதான் என்னது, நான் ஷேட் பண்ண போஸ்டர் ஏரியா.
வெளிய ஏரியால இருந்து இந்த ஏரியா கழிச்சா வந்துடும். இது மாதிரி என்ன இருக்குது, மேல ஒன்னு இருக்கு கீழே ஒன்னு இருக்கு, அதனால டூவில் மல்டிப்ளை பண்ணிக்கும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ்னா இது கூட இந்த இதை ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி யோசி, ஃபார்முலாவை டப்பா மட்டும் அடிச்சிடாத, டப்பா அடிச்சா நீ டண்டனக்கா தான். ஓகே, அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பார், 2π இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இங்கே பார், இந்த சம் நீ என்னன்னா சம்மை படிச்சுட்டு சம்மை வந்து யூ ஹாவ் டு, ஸோ ரீட் த சம். 1 liter ஆஃப் பெயிண்ட் கவர்ஸ் 10 meter square. எவ்வளோ 1 liter ஆஃப் பெயிண்ட் வந்து எவ்வளோ கவர் பண்ணுது, அவ்வளோ ஏரியாவை அடிக்கலாம். நின்று 1 liter பெயிண்ட் வச்சு அவ்வளோ ஏரியாவை அடிக்கலாம். ஏரியனா எவ்வளோ இடம் தானே, அவ்வளோ இடத்த அடிக்கலாம். 10 meter square ஏரியா அடிக்கலாம். இப்போ 10 meter square ஏரியா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பாரு. இந்த பாரு 10 meter square ஏரியா எவ்வளோ இருக்கும் பாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 meter, இப்போ இது எவ்வளோ இருக்கும் நீ கணக்கு பண்ணணும்னு வச்சுக்க, நீயே கணக்கு பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாரு, 1 meter எவ்வளோ தெரியுமா, ப்ராபப்ளி 100 சென்டிமீட்டரா, க்ளோஸ் டு 100 சென்டிமீட்டர் 1 meter. அப்போ உன் லாங் சைஸ் ஸ்கேல் இருக்குல்ல, அதுமாதிரி எத்தனை ஸ்கேல் வரும், லாங் சைஸ் ஸ்கேல் 30 சென்டிமீட்டரா, அந்த மாதிரி 3 ஸ்கேல் வரும். ஏய், 100 சென்டிமீட்டர் வந்து 1 meterரா, 1 சென்டிமீட்டர் எவ்வளோ இருக்குது, 100 mm எவ்வளோ இருக்கும். ஓகே, அப்போ 1 square meter எவ்வளோ இருக்கும், இந்த பாரு எவ்வளோ எவ்வளோ, இந்த பாரு ஒரு நிமிஷம் வச்சு பெயிட் பண்ணுங்க, ஒரு சென்டிமீட்டர் எவ்வளோவா, 1 சென்டிமீட்டர் இவ்வளோ தானே, 1 சென்டிமீட்டர், 1 square centimeterனா அந்த 1 சென்டிமீட்டர் வச்சு 1 square வர, இதுதான் 1 square centimeter, புரியுதா. 2 square centimeterனா இதில் அப்படியே 2 மடங்கு, 3 square centimeterனா அதோட கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. 100 square meterனா அவ்வளோ ஏரியா இருக்கும், எவ்வளோ ஏரியா நீ ஞாபகம் வச்சுக்கிறது சொல்கிறேன். ஓகே, புரியுதா, அவ்வளோ ஏரியாவுக்கு ஒரு ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் பெயிண்ட் இஸ் ரிக்வயர்ட் டு பெயிண்ட் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர் டனல். சிலிண்டர் டனலோட இன்டர்னல் சர்ஃபேஸையும் இன்டர் சர்ஃபேஸ் நான் உள்ளர சிலிண்டர் டனல் சொல்லிட்டாங்க. டனல்னா என்ன, உள்ளர ஓட்டருக்குன்னு அர்த்தம் டனல்னாலே, புரியுதா, சுரங்கம் டனல். டனல்னால எப்படி சிலிண்டர், சிலிண்டர் ஷேப் தானே இருக்கு. ஸோ அதுக்குள்ள போற ஹூஸ் திக்னஸ் இஸ் 2 meter, இந்த திக்னஸ் என்னது 2 meter, இன்டர்னல் ரேடியஸ் இஸ் 6 meter, ஹைட் இஸ் 25 meter. இதெல்லாம் கொடுத்துட்டான் கரெக்டா. அவன் என்ன கேட்குறான், எத்தனை லிட்டர் பெயிண்ட் தேவைப்படும் கேட்குறான். 10 meterக்கு 10 meter square 1 liter தேவைப்படுது, இது அடிக்கிறதுக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படுதுன்னு கேட்குறான். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சிஎஸ்ஏ கேல்குலேட் பண்ணணும், உள்ளரையும் அடிக்கணும் வெளியே அடிக்கணும். வெளியே என்ன, அவுட்டர் கவர் சர்ஃபேஸ் ஏரியா என்ன, என்ன ஃபார்முலா கவர் சர்ஃபேஸ் அவுட்டருக்கு 2πRH கரெக்டா. ஆர் என்ன வரும் அவுட்டருக்கு, இது ஒரு 2 meter, இந்த ரேடியஸ் ஒரு 6 meter, அப்போ டோட்டல் எவ்வளோ, அப்போ 2π8 × H என்ன 25 கரெக்டா, இது ஒரு 6, இந்த திக்னஸ் வந்து 2 கரெக்டா, இது 8. ஸோ நமக்கு டோட்டலாக சர்ஃபேஸ் என்ன வரும், 2π × R + r. அந்த ரேடியஸை ஆட் பண்ணிக்கோ அவ்வளோதான், இந்த ரேடியஸையும் அந்த ரேடியஸையும் ஆட் பண்ணிக்கோ வெளியே இதுக்கும். ஓகே, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும், சிஎஸ்எஃப் ஹாலோ சிலிண்டர், இது இது ஒன்று வந்துச்சா, இது வந்து வெளி வெளிக்கு, உள்ளக்கு எவ்வளோ வரும், 2π, இது 25, 2πR × H. ஓகே, உள்ள சர்ஃபேஸ்க்கு 2πR என்ன, 6, 6 × H என்ன, 25, இதில் 2π × 25 காமனாக எடுத்துரு, உள்ள என்ன வரும், 8 + 6 வரும், 8 + 6 = 14. இதை மல்டிப்ளை பண்ணினா உனக்கு டோட்டலாக எவ்வளோ இது கிடைக்கணும், 2200 square meter அடிக்கணும். ஓகே, இப்போ நீ என்ன பண்ணுனா முட்டாய் கணக்கு கணக்கு போட வேண்டியது தான். முட்டாய் கணக்கு என்ன, 5 ரூபாய்க்கு 20 முட்டாய், அப்ப 15 ரூபாய்க்கு எத்தனை முட்டாய் வரும், 60. என்ன எப்படி எப்படி கணக்கு போடுறது,
டோன்ட் டாக் டா டே லிசன் இயர். அப்ப என்ன கணக்குனா திஸ் இன் டு திஸ் 15 இன்டு 20 டிவைடட் பை திஸ் இப்படிதான் கணக்கு பண்ணும். பண்ணு 4 டைம்ஸ் மறுபடியும் பண்ணா 60. கணக்கு போடுறது இப்படிதான், ஒன்றுக்கு ஒன்று தெரிஞ்சதுன்னா 5 ரூபாய்க்கு 20 முட்டாய், 15 ரூபாய்க்கு எத்தனை முட்டாய் அப்படின்னா இப்படிதான் கணக்கு. அதே தான் இங்கேயும், 10 மீட்டர் அடிக்க 1 லிட்டர் செலவாகும், கரெக்ட். அப்ப 2200 மீட்டர் அடிக்க எத்தனை செலவாகும்னா திஸ் இன்டூ திஸ் 2200 இன்டூ 1 டிவைடட் பை 10. ஒன்று ஒன்று கேன்சல் ஆனால் எவ்வளோ எவ்வளோ அவங்க லிட்டர்ஸ்னால் இவ்வளோ லிட்டர்ஸ் 220 லிட்டர்ஸ் செலவாகும். புரிஞ்சா சம்மை?